ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவல் யூஸ் பண்ணி ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நல்லா டேஸ்டியாக மொறு மொறுன்னு ஒரு முறுக்கு ரெசிபி செய்ய போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குன்னு. குட்டீஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப் யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிண்ணம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம், டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பொருளையும் ஒரே பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. நான் இன்றைக்கி லேஸ் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல், சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த அவலை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைபட்டு வந்திருக்குன்னு. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஜல்லி வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்ச அவல் பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போது திரும்பவும் மிக்சர் ஜாரில் எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அறுபட்டு வந்திருக்குன்னு. இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவையும் நம்ம அவல் பவுடரோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலையும் அவல் மாவையும் சலிக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறபடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் எப்போவுமே மாவை சலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கப்பி இருக்குன்னு இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போது எந்த கப்பில் அவல் எடுத்தனோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா சலிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அவல், 1/2 கப் பொட்டுக்கடலை, 1.5 கப் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லை வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து கலந்து வரணும். இப்போ இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 3/4 தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஸ்பூன் வச்சு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எடுத்த உடனே கை வச்சிடாதீங்க, சுட்டுடும். அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அவல் சேர்த்துருக்கிறதுனால இதில் சுடுதண்ணி சேர்த்து பிசையும் போது அவல் நமக்கு நல்லா ஊறி சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இதுக்கு சுடுதண்ணியே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சூடு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, வெது வெதுப்பாக தான் இருக்குது. அதனால் ஸ்பூனை எடுத்துகிட்டு நான் கையாலேயே பிசைஞ்சிக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசையுமோ அந்தளவுக்கு இதில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிப்போம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சேர்ந்து சாஃப்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு ரெடியாகி வந்துருச்சுன்னு. இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி சிங்கிள் ஹோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம முறுக்கு வழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, நார்மல் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். தேன் குழல் அச்சு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்போ தான் முறுக்கு பிழியும் போது நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். சுற்றிலும் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவுலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு இதை நல்லா சிலிண்டர் மாதிரி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. உருட்டிட்டு இதை வந்து முறுக்குழக்கில் சேர்த்துட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எடுத்த உடனே நம்ம பிழிய வேண்டாம். ஃபஸ்ட்டு கையில் பிழிஞ்சு பாருங்கள். பிழியும் போது நமக்கு கட் ஆகாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை ரொம்ப உடஞ்சிதுன்னா
மாவு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது ஒரு அரிக்கரண்டி எடுத்துட்டு அதில் பேக் சைடில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு முறுக்கு சுற்றும்போது முறுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இதில் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு முறுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றும்போது ரொம்ப தூர தூரமாக வரக்கூடாது, ரவுண்டு கரெக்டாக பக்கத்தில் சுற்றி விட்டுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக எண்ணெயில் கையில் போடுறதுக்கு பயமாக இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் சுற்றிட்டு எண்ணெயில் போடுறது. சுற்றினதுக்கு அப்புறமா வெளி சைட்லேயும் உள் சைட்லேயும் அந்த ஓரங்களை ஒட்டி விட்டுருவோம். இது வந்து ரொம்ப பிகினஸாக இருக்கிறவங்க, எண்ணெயில் நேராக கையால் போட பயப்படுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே ரொம்ப பழக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பிளேட்டில் ஃபஸ்ட்டு முறுக்கு நிறைய வந்து சுற்றி வச்சுப்பாங்க. ஒரு 5-10 முறுக்குக்கு சுற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், சுற்றிட்டு இந்த மாதிரி ஓரங்களை ஒட்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு கடாயில் ஒரு டைமுக்கு எத்தனை முறுக்கு போட முடியுமோ அத்தனை முறுக்கு ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கோங்க. ஒரு தடவை நம்ம எண்ணெயில் போட்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்த தடவை போடுறதுக்கு தேவையான முறுக்கு நம்ம சுற்றி வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் நமக்கு ரொம்ப சட்டுன்னு முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நான் இன்றைக்கி 4 முறுக்கு ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியில் சுற்றி வச்சுருக்க முறுக்கை அப்படியே எடுத்து இதில் எண்ணெயில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முறுக்கை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. உங்களால் எத்தனை முறுக்கு அந்த கடாயில் சேர்க்க முடியுமோ அத்தனை முறுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அவல் சேர்த்துருக்குறோம், அதனால் எண்ணெயில் சேர்த்த உடனே முறுக்கை திருப்பினீங்கன்னா முறுக்கு உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முறுக்கு கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கரண்டி வச்சு திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு, இப்போ இதை திருப்பிக்கிறேன். முறுக்கை எண்ணெயில் போட்ட உடனே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வெந்து செவந்து வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இந்த முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்து உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து அந்த நுர ஃபுல்லாக அடங்கிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு. இப்போது இந்த முறுக்கை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் முறுக்காக சுற்றி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிக்கணும், அப்போ தான் நல்லா வரும். அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான அவல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அருமையான சுவையிலையும் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு எவ்வளோ சுலபமாக உடைக்க வருதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் அவல் முறுக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.